வெல்கம் டு சுதந்திர ஆரிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு தமிழ் கவிதை பேழை கல்வி அழகே அழகு கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் இந்த பாடலை எழுதினவரு குமரகுருபரர் சொல்லும் பொருளும் கலன் அணிகலன் முற்ற ஒளிர பாடலின் பொருள் ஒளிர மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகுட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை ஒளிரக்கூடிய மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகு சேர்க்கிறதுக்கு வேற எந்த அணிகலனுமே தேவையில்லை அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை அதே போல் கல்வி கற்றவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்க கற்ற கல்வி தான் வந்து அழகு தரக்கூடியது அந்த கல்வியை வந்து அந்த கல்வி தான் வந்து அவங்களுக்கு அழகே அதை தவிர வேற எந்த அணிகலன்மே அவங்களுக்கு அழகு சேர்க்கிறதுக்காக தேவையில்லை அப்படின்னு குமரகுருபுரர் சொல்லியிருக்காரு நூல்வெளி குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குமரகுருபரர் பதினேழாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவரே இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார் அந்த சிற்றிலக்கியங்கள்ல என்னென்ன அப்படின்னா கந்தர் களிவெண்பா கைலை களம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் இது எல்லாமே அவர் எழுதிய சிற்றிலக்கியங்கள் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்த நூலு நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி இரண்டு வெண்பாக்கள் இந்த நூலில் இருக்கு இந்த நூலோட இந்த நூலின் பதிமூன்றாம் பாடல் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது இந்த நூலில் இருக்கிற பதிமூன்றாவது பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு